நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் குரு முருகன் பேசுகிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு பேசு தமிழா பேசுனுடைய யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருந்தார். நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில விஷயங்களை அண்ணன் சீமான், ஒரு சில விஷயங்களில் பல விஷயங்கள் அண்ணன் சீமான் வந்து அதில் துணுக்கு செய்தியாகவே சுட்டி காட்டியிருந்தார். மனசு திறந்து பல விஷயங்களை பேசியிருந்தார். அதை நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச செய்தி தான். அப்படிப்பட்ட விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னென்னாக்கா, இந்த ஊடக தர்மம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஸோ தர்மம்லாம் அங்கே ஒன்றும் இல்லை, அது பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பல முறை யூடியூப் சேனலாம் பேசும்போது பேசிகிட்டு இருக்கிறேன். பல நண்பர்கள் சொல்லுவாங்க, இல்லைங்க அது ஊடகங்கிறது ஒரு நியாயம் தர்மம்லாம் பார்ப்பாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அது நியாயம் தர்மம் பார்ப்பாங்க. அது நூறு பேருக்கு சாப்பாடு போடும்போது ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சரி கொஞ்சம் கொடுப்போமே அப்படின்னு கொடுக்கறது தான் அந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க. தவிர அந்த நூறு பேருக்குமே சில விஷயங்களை செய்யணும் அப்படிலாம் வந்து மீடியா எடுத்துக்காதுங்க அப்படின்னு சொன்னேன். அதை வந்து பல நண்பர்கள் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எப்போவுமே ஊடகத்தை குறை சொல்கிற வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் இணையதளத்தில் அப்போ தேர்தலுக்கு முன்னாக என்கிட்ட கருத்து சொல்லியிருந்தாங்க. சில நண்பர்கள் ஃபோன் பண்ணிவிட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எல்லாருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ அவரே பதில் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். பேசு தமிழா பேசு வலைவழிக்கு அவர் கொடுத்துருந்த நேர்காணலில் அதுக்கான தெளிவான பதில்களை நீங்கள் கிடைக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ நமக்கான ஊடகம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பெரிய ஊடகம் இல்லை. நம்மக்கிட்ட தற்சமயம் இருக்கக்கூடிய ஊடகம் வந்து சாட்டை, மிகப்பெரிய ஊடகம். அடுத்ததாக இப்போ பேசு தமிழாக பேசியிருக்கிறாரு. இதுதான் உங்கள் ரெண்டு பேர் தான் ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடியவங்க. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் உட்காந்து பார்த்தீங்களா, இப்படி ஒரு காற்றுல உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இது கூட இறைச்சல் சத்தம் கேட்குறவங்க தெரியாது, மனசில் பட்டதாக அப்படி இப்படி பேசுகிறவங்க. இது நம்மளாம் ப்ரொஃபஷனல் ஊடகம், ஒரு யூடியூபர்லாம் கிடையாது. அப்போ நமக்கான ஊடகம் அப்படிங்கிறது யூடியூப் மீடியாவில் யூடியூபராக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. கட்சியினுடைய கருத்துக்கள் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிறத எடுத்து போடுறதுக்கு நிறைய ஊடகங்கள் இருக்குது. உண்மையிலே அவங்க ஒரு நல்ல ஒரு வேலை செய்கிறாங்க. நான் சொல்லப்போனால் அண்ணன் சீமானவர்களுடைய கருத்தை வந்து அவங்க எடுத்து போடுறது தான் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. கட்சியும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க இல்லாமல் வேறு மீடியாக்கள் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து யதார்த்த உண்மை. பல நண்பர்கள் வந்து இதை ஒரு டிவி சேனல் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதை கூட அண்ணன் சீமானவர்கள் ஒரு முறை பேசியிருந்தார். அதுக்கு பதில் கூட நானும் ஒரு முறை அதே கேட்டு நான் திருப்பி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு டிவி சேனல் நடத்தினோம்னா குறைந்தபட்சம் ஒரு 50 கோடி ரூபாய் நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம கட்சி வந்து எந்த நிலைமையில் இருக்குதுங்கிறது அண்ணன் சீமானவர்கள் கடந்த முறை பேட்டியில் பேசு தமிழாக பேசுக்கு கொடுத்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 2.5 லட்சம், ஒரு 3 லட்சரூபா வச்சுக்கோங்க, இவ்வளோ தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட நியூஸ் சேனல் கொடுத்துருக்காரு. அந்த குறிப்பிட்ட நியூஸ் சேனல் குறிப்பிட்ட நேரம் தான் அதை நம்மளோட விஷயங்களை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தேர்தல் நேரங்களில் அந்த பயணத்திலே சுற்றுப்பயணம் ரொம்ப குறைஞ்ச நாட்களில் தேர்தல் அறிவித்தாங்க. அந்த குறைந்தப்பட்ட நாட்களுக்குள்ளே ஷெட்யூல்டு போட்டு எல்லா தொகுதிகளையும் கிட்டத்தட்ட நெருங்கி பண்ணினார். அப்படி நெருங்கி பண்ணும்போது இந்த தேர்தல் வாகனத்தில் உட்காந்துக்கிட்டே என்ன செஞ்சுப்பா, சில நண்பர் சில சேனல்களை வந்து பேட்டி எடுத்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே கூட பேட்டி கொடுத்தார். ஏன்னா அந்த டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அந்த பேட்டி எடுக்கிறவங்களும் அதை வந்து எடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே சில நேரங்களில் பெய்டு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து நம்ம கட்சி மட்டும்தான் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால், இந்த நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகளில் 99% அரசியல், 99 இல்லை 99% அரசியல் கட்சிகள் இதான் பண்ணுது, பெய்டு தான் பண்ணுறாங்க. அதில் நம்ம வந்து நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறதுலே கம்மியாக கொடுத்துருக்கோம். சார் நமக்கு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்கள நம்ம ஊடகத்தில் காட்டவே இல்லைன்னா நம்மளுடைய அந்த சேனல் ரெப்புடேஷன், அதாவது இந்த மதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மதிப்பீடு வந்து மக்கள் மனதில் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக போனா போகுது போ அப்படின்னு கொஞ்சம் காட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. யூடியூப் மீடியா அப்படின்னு சொல்கிறவங்க பெருவாரியாக நம்மளை காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதை தவிர வேறு ஒன்றும் தேர்தலில் நமக்கு மீடியாக்கள் வேலை செய்யலை. மீடியாக்கள் இல்லை, இருந்தாலும் வேலை செய்கிறது நமக்காக மீடியாக்கள் இல்லைங்கிறது உலகம் அறிஞ்ச செய்தி. இப்போ ஒரு டிஎம்கே எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ மீடியாக்கள் சோர்ஸஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியும், ஏடிஎம்கே எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ இருக்குது, பாஜக எவ்வளோ இருக்குது, காங்கிரஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக தேர்தலில் தெரிஞ்சு போச்சு. அவ்வளோ தூரத்துக்கு விளம்பரம், தலைவர் வாராரு விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க. அந்த பக்கம் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டோம், வெற்றி நடை போடும் தமிழகமேனு விளம்பரம். எந்த பத்திரிகை திறந்தாலும், அதாவது ஆளுங்கட்சியினுடைய பத்திரிகை திறந்தாலும் எதிர்கட்சியினுடைய பத்திரிகை எடுத்தாலும் அதுலேயும் விளம்பரம் இருக்குது. முதல் பக்கத்தில் ஆளுங்கட்சியோட விளம்பரம், அந்த கடைசி பக்கத்தில் எதிர்கட்சியும் விளம்பரம், ஒரே பத்திரிகையில். ஸோ ஒரு இந்த பத்திரிகை துறையில் இருக்கவங்களும் அந்த டைமில் தேர்தல் சமயத்தில் ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால தான் ரஜினிகாந்த் வருவாரான்னு பார்த்தாங்க. இன்னும் கொஞ்சம் விளம்பரம் கிடைக்கும், சரி இது மாதிரி அவங்க யோசித்தாங்க. ஸோ அது அவங்களோட பியூர்லி பிஸ்னஸ் மைண்டட் அப்படிங்கிற தெரிஞ்சு ரஜினிகாந்த் அவர்களை அரசியல் களத்தில் இறக்கி விட்டுறணும் அப்படின்னு நினச்சது கூட மீடியாக்களுடைய ஒரு வேலையாக கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது அவர் சொல்லியிருந்தேன், உண்மையிலே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தால் என்னவாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் மாற்றமெல்லாம் ஒன்று வந்திருக்காது, அவருடைய சொத்து மதிப்பில் பல விஷயம் காணாமல் போயிருக்கும். அதான் நடந்திருக்கும். இப்போது கமல்ஹாசன் அவர்களுக்கு அவர் சொத்து மதிப்பில் கொஞ்சம் குறைஞ்சது போல் நடந்திருக்கும். இதுதான் சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நான் வந்து முதலமைச்சராயிட்டான்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதை கேட்டப்போ சொல்லியிருப்பார், இருக்கும் வீடு வாசலாக வித்துட்டு வர்றது நடத்துறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிம்பார்.
அப்போ அந்த ஆசை வேறு உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்பார்ல. அதே மாதிரி மீடியாக்கள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவிடுவாங்க விளம்பரங்கள் அப்படிங்கிற பேரில் புரிய வருது. அது அவங்களும் சொல்லி குத்தம் இல்லை, அவங்களும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட்டுக்கு லைசன்ஸுக்கு காசு கட்டணும், இதுக்கூடிய எம்ப்ளாயிஸ் சம்பளம் கொடுக்கணும், பட் அது இல்லாமல் அவங்களை சம்பாதிக்கவும் செய்யணும். இது வந்து ஒரு பியூர்லி பிஸ்னஸ் தான். அது எல்லாருக்குமே இந்த யூடியூப்பில் பேசக்கூடிய இப்போ என்னோடய வீடியோக்கு கூட ஒரு விளம்பரம் ஓடிச்சுனா அந்த விளம்பரத்துக்கு ஒரு காசு வரதான் செய்யும். இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோட மைண்டு தான் பார்க்க வேண்டிய அவசியம் வந்துடுது. ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக மீடியாக்கள் தவறு பண்ணதா அப்படின்னு கேட்டால், அவங்க வேலை அது, அதை தொழிலாக பார்க்குறாங்க. அந்த தொழிலில் நமக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னென்னா, மக்கள் அதுக்கு தயாராகலை. அதான் யதார்த்த உண்மை. மக்கள் வந்து சாராய கடைக்கு வாசலில் நிற்கிறாங்க, இங்கே ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு சிக்கல். இனியொரு பக்கம் இலவச அரிசிக்கு மக்கள் கூட்டம் கூடி நிற்கிறாங்க, வரிசையில் நிற்கிறாங்க, இலவசத்தை ஒழிப்போம்ங்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான அரசியல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மீடியாக்களுக்கு விருப்பம் இல்லை, மக்களும் நம்மளை அதை கவனிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம பாட்டு காடு மலை இயற்கை வளம் இதெல்லாம் யாருக்குங்க தேவை அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இதை தாண்டியும் 30 லட்சம் ஓட்டு வந்துருச்சுன்னு பல பேருக்கு வைத்திருச்சல் சரி தானே. அதெல்லாம் பல பேர் வீடியோக்களில் பேசுகிறது, பல பிரபலங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸஸ் அப்படின்னு கேட்டால் அந்த யூடியூப் மீடியாக்கள் தான். இதை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டுங்கிறத தேர்தல் சமயத்தில் நான் வீடியோ போட்டிருப்பேன். என்னோட சேனலில் ஒரு இது சேனல்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதிலேயே நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன பண்ணியிருக்கிறேன், தேர்தல் சமயத்தில் வேட்பாளர்களை நேர்காணல் எடுத்து போட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆழ்மனதை தொட்டு சரி அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு வேட்பாளர் அண்ணன் முறைப்படி அறிவிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னே என்ன பண்ணேன், வேட்பாளரை வீடியோக்கள் நம்ம போட ஆரம்பித்தோம். இன்டர்வியூ நேர்காணல், அதாவது வேட்பாளராக இவர் தான் அப்படின்னு உறுதியாக தெரிஞ்ச நண்பர்களாக நம்ம வேட்பாளர் வீடியோக்கள் இன்டர்வியூ மாதிரி போட்டு பண்ணேன். அதுக்கு பிறகு பல ஊடகங்கள்லாம் போட்டாங்க. அதுக்காக நான் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நிறையா பேர் பண்ணியிருக்கலாம். இந்த தேர்தலில் நான் தொடங்கியிருக்கதா என்னுடைய அந்த ஒரு பார்வைக்கு உட்பட்ட வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. வேறு யாரும் தொடங்கியிருந்தாங்கன்னா கூட அந்த மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்ச அந்த சேனலில் பார்க்குறேன். நம்ம வந்து திண்டிவனம் பேச்சுமுத்து சட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியுடைய பேச்சுமுத்து அவரோட வீடியோ முதல்ல போட்டிருந்தோம். அப்படியே இந்த பயணம் தொடங்குச்சு. இதில் ஓரளவுக்கான நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. இதே மாதிரி அடுத்த தேர்தலில் நம்ம வந்து இனியொரு ஊடகத்தை எதிர்பார்த்து காத்துட்டுக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் தேர்தல் சமயத்தில் சொல்லியிருந்தேன். அவங்க கையில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோனும் இப்போ நம்ம என்னோடய ஃபோனில் பார்த்துட்டுருக்கிற மாதிரி நீங்களும் உங்களோட ஃபோனு எல்லாமே ஒரு ஊடகமாக மாற்றுங்க. ஒவ்வொரு செல்ஃபோனும் ஒரு ஊடகமாக இருக்கணும். ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு யூடியூபர் அல்லது யூடியூப் மீடியாவில் போடக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கிறத நீங்கள் உறுதி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய பேச்சை கேட்டு ஒரு சில அண்ணன்கள் வந்து தொடங்கியிருந்தாங்க. அவங்களோட லிங்க்கும் கூட எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதை கடந்த முறையோட வீடியோவில் போட்டிருந்தேன், இதில் எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. கொஞ்சம் பேர் பண்ணிங்க, கொஞ்சம் பேர் பண்ணலை. பண்ணாதவங்க மறுபடியும் அந்த வீடியோக்களை பார்த்து போய் பண்ணிவிடுங்க. இனி நீங்களும் ஒரு சேனல் தொடங்குறீங்கன்னா மறக்காமல் இருக்க கமெண்டில் சொல்லுங்கள். இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய வீடியோ போட்டு சொல்லணுமாப்பானா, யூடியூப்புங்கிறது ஒரு ரெவென்யூ பிளாட்ஃபார்ம் தான், வருமானம் எடுக்கக்கூடிய இடம் தான். அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வேலையாக கூட செய்யுங்க. உங்களுக்கு இதனால் என்னங்க கிடைக்க போகுது? அண்ணன் சீமானவருடைய வீடியோக்களை காணொலிகளை துண்டு துண்டாக எடுத்துக்கூட. உதாரணத்துக்கு ஒரு விவசாய கொள்கையை பற்றி அண்ணன் சீமான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட தெரியறது இல்லையா? அதை எடுத்து ஒரு கட் பண்ணியாக ஒரு வீடியோவை போடுங்க. சீமானோட ஸ்டேட்டஸ் கூட கட் பண்ணி கொடுங்க, அல்லது கட்சியினுடைய ஆட்சியுடைய புத்தகத்தை அப்படியே சும்மா எடுத்து ஒரு ரீடிங் பண்ணி கூட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு நான் கேட்குறேன். இது நீ செய்யலாமே தம்பி அப்படின்னா, நானும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒருத்தர் செஞ்சு இது வந்து இப்போ என்னோடய கருத்து வந்து 1000 பேர் பார்க்கலாம், ஒரு 2000 பேர் பார்க்கலாம், சில 50 பேரோட பார்க்கலாம், இல்லை பார்க்காம கூட போகலாம். அதே இப்போ நீங்கள் போடும்போது ஒரு 1 லட்சம் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கான பேச்சு திறமை, அந்த இந்த சொல்லாடல், அப்புறம் எடுத்து வைக்கிற விதம், அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பிரமாதமான ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், யாருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுடைய திறமையோ ஒப்பே இருக்கு, அந்த கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவுக்குள்ளே பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம். இனி சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ரங்கராஜ் பாண்டே அளவுக்கு கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆளாக கூட இருக்கலாம், அது யாருக்கு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் எடுத்து கொண்டு வாங்க. நமக்கு மீடியா இல்லை, அண்ணன் சீமான் அவர்களே சொல்கிறார் இல்லையா, அவர் வருத்தப்பட்டு சொல்கிறார்ல, ஒரு கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய தலைமை பொறுப்பு, ஒரு கருத்தை அதை எப்படி நமக்கு மீடியாக்கள் இல்லைன்னு வருத்தப்பட்டு சொல்கிறாங்கன்னா, அதை சரி செய்கிற பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு தானே. அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பிகள் தானே நம்ம. அப்போ அவருடைய அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய வேலை நம்மகிட்ட இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்குதுனாக்கா நீங்கள் உங்களோட பொறுப்பை உணர்ந்து நீங்கள் எல்லோரும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குங்க. அதை எனக்கிட்ட சொல்லணும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பி அப்படின்ற சொல்லணும் இருப்போம் அப்படின்னா, நீங்கள் சேனல் தொடங்கினதுக்கப்புறம் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து தம்பி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வீடியோ போடும்போது லிங்க் போடுங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். அப்படி இல்லைனாலும் நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிடுவேன், அதில் நீங்கள் தாராளமாக போய்ட்டு லிங்கை போட்டு விடுங்க. நாம் தமிழ் கட்சிக்காக பேசுகிறீங்க அப்படின்னா போடுவேன். ஒரே ஒரு வீடியோ போட்டு போடுங்கன்னு சொல்லாதீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீடியோ அது போடுங்க. ஏன்னா அப்புறம் அடுத்து நீங்கள் என்ன வீடியோ போடுறதுங்கிற அந்த தாட் உங்களுக்கு அந்த சிந்தனை வராமல் போயிடக்கூடாது. பண்ணுவீங்க நம்புகிறேன்.
சரி, இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன பிறகும் நீங்கள் பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த தேர்தலுக்குள்ளாரச்சோம் ஒரு 500 யூடியூப் சேனலை நம்ம மட்டிருக்கணும். பண்ணுவீங்கள்ல என்னங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்க ரொம்ப ஈஸிங்க, ஒரு ஜிமெயில் ஐடி தான். போட்ட உடனே யூடியூப்பில் சைன் இன் பண்ணிங்கன்னா மேலே காரணத்தில் சைன் இன் வரும் இல்லையா, அது பக்கத்தில் சைன் இன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் சேனல். சரி தானே, அதில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ அப்லோடு கீழே ஒரு ப்ளஸ்னு ஒரு பட்டன் இல்லை ஒரு கேமரா சிம்பிள் ஒன்று இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ உங்கள் டிவைஸில் அந்த மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோவை அதில் ஏற்ற போகிறீங்க. எந்த வீடியோ ஏற்ற போகிறீங்க கீழே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வரும், அந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வைக்க போகிறீங்க, அந்த வீடியோக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத கீழே எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்ல வரும், வீடியோ போடும்போது யாரையும் தரக்குறைய வார்த்தைகளை பேசிவிடாதீங்க, நம்மை தரக்குறைவாக பேசுகிறதுக்கு தூண்டுவாங்க. சரி தானே, அது அவங்களோட வேலை, அது அவங்களுடைய கட்சிக்கான வேலை, நம்ம கட்சிக்கான வேலை அது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எவர் மனமும் புண்படாத அளவுக்கு புன்சிரிப்போடு பேசுங்க அப்படின்ட்டு நான் அவங்களோட தம்பி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அடுத்து, அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே எனக்கு ஒரு 50 யூடியூப் சேனலாவது தொடங்குவீங்களா அப்படின்னு தெரியாது. நான் எதிர்பார்க்குறேன், 50 பேர் வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எத்தனை பேர் வருவீங்க வரமாட்டீங்கிறதெல்லாம் அடுத்த வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும். வர்றவங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நம்மளுடைய வீடியோ போடும்போது இவங்களெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு போடுவேன். சரி, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சேனல் போடுவோம், ஃபஸ்ட் கமெண்டில் போட்டு ஒரு சேனல் பின் பண்ணி விட்றேன், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நமக்கு நாமே ஊடகமாக இருப்போம், நம்முடைய கருத்துக்களை, அதாவது அண்ணன் சீமான் அவருடைய கருத்துக்களை, நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்களை உலகமெங்கிலும் எடுத்துக்கொண்டு சேர்ப்போம். ஒரு நாள் வெற்றி பெறுவோம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.